வாமா பிள்ளைங்களாம் போய் படுத்துருச்சுங்க. நவரத்ன குருமா எப்படி செய்யறதுன்னு கேட்டுட்டு இருந்தால நான் காட்டுற இந்த வீடியோ செஞ்சுட்டு இருக்கேன். இப்படி சொல்லி கொடுத்தனா அங்கே போய் நான் எனக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே உனக்கு ஸ்டாண்ட் பண்ண நீ சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த பாதாமும் முந்திரியும் அதில் ஊற வச்சிரு சுத்தன்ல, அப்புறம் ஒரு 9 விதமான காய்கறி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோ உனக்கு பிடிச்சமானது. இதை நீ மாற்றிக்கலாம், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை கட் பண்ணிக்கோ. டொமேட்டோ வந்து மாஸ்லா ஆட் பண்ணிக்கோ. பொட்டேட்டோவும் கேரட்டும் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். டோஃபும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இது என்னது பச்சைப்பட்டாணி, பச்சைப்பட்டாணி இதெல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஜாமான் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். தீபாவளிக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷனும் முடிச்சிட்டியா? அதான் இந்த பிள்ளை இந்த ரெண்டுங்களே தான் வச்சு செஞ்சேன். பலகாரம் எல்லாம் செஞ்சாச்சு. ஐயோ கோஆபரேட் பண்ணிச்சிங்களா? கற்றுக்குச்சுங்க எல்லாம். நம்ம கற்றுக் கொடுத்தாதான் இல்லைன்னா அப்புறம் தான் இந்தமாரி ஒன்ன மாரி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி குருமா செய்யறதுன்னு என்கிட்டயே கேட்ப. அதெல்லாம் செய்ய தெரியும், அளவுக்கு எனக்கு செய்ய தெரியாது. அதனால தான் அதுங்களுக்கு இப்பயே நான் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டு வருஷமா அங்க எனக்கு ஐயோ போர் அடிச்சுச்சுனே. இந்த மாதிரிலாம் நம்ம கொண்டாடாம இப்படிலாம் சாப்பாடு சாப்பிடாம விரும்பி சாப்பிட மாட்டேங்குது. இந்த வருஷம் தீபாவளிக்கு இதெல்லாம் பாரம்பரியமா நம்ம செய்யணும் அப்படின்னு அப்பயும் ஒரு சில மாடர்ன் ரெசிபி கேட்டிருக்குதுங்க. பலகாரத்தையும் செஞ்சோம் அன்னைக்கு. போப்பியா அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சோம். வித்தியாசம் பிஸ்கட் செஞ்சேன். அதிரசத்துல ஆரம்பிச்சது உன் கதை. நேற்று வரைக்கும் அத்தை அத்தை அத்தைன்னு தான் கதை ஓடிக்கிட்டு இருந்துச்சு வீட்டில். சண்டை வேற ஏர்போர்ட் போன போய் ஏத்துனோடே அப்புறம் தான் அண்ணன் கால் பண்ணி அண்ணன் ஏத்துறானிருச்சு. இது அப்படியே நம்ம சப்பாத்தி சோறுல இதுல லெமன் வேற என்னென்ன தயிர் பாய்க்கல இல்ல தேங்காய் பால் பாய்ச்சல அதனால கொஞ்சம் இது ஊத்துனா அந்த தயிர் மேல அந்த பிளேவர் வந்துடும். தயிர் போடுவாங்க. ஒரிஜினல் தயிர் போடுவாங்க. நான் வீகனா செய்யறதுனால நான் தயிருக்கு பதில் என்ன சேர்த்து சமைச்சா மேக்கப் பண்ணி தான் வைக்கணும். உங்கள் தேவைக்கான அளவு மட்டுமே. திம்பங் முறையில் மலிவாக வாங்கக்கூடிய மசாலா வகைகள் வரத்தும் வரீங்க. அப்படியே மைடின்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்கிட்டு போங்க. கையில போய் பையில கை சுவையின் சீக்கிரம் திருச்சி கைச்சா. இந்த வீடியோவை உங்களுக்காக வழங்குவது மைடின்ல இருக்கும் திருச்சி ஸ்பைசஸ்.